ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் தூக்கத்தில் தன்னை அறியாமல் சிறுநீர் கழிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தூக்கத்தில் சிறுநீர் கழிக்கிறது பெட்வெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது குழந்தைகளாக இருக்கும்போது இது ரொம்பவே சாதாரண ஒரு விஷயம் தான் அது மூணு வயசுக்கு உள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாதாரண விஷயம் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னும் சில குழந்தைங்க நாலு அஞ்சு வயசு வரைக்கும் கூட பெட்டில் வந்து யூரின் போவாங்க இது கூட நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது சரி சரியாக போயிடும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு மேலேயும் வந்து தூக்கத்தில் சிறுநீர் கழிக்கும் போது அந்த குழந்தைங்களை வந்து பெற்றோர்களே வந்து திட்டுறது அடிக்கிறது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அந்த குழந்தையும் சரி ஏன்னா தூக்கத்தில் சிறுநீர் கழிக்கும் போது யாருமே வந்து வேணும் அப்படின்னு செய்கிறது கிடையாது தன்னை எறியாமல் நிகழக்கூடிய ஒரு விஷயந்தான் இது ஸோ குழந்தைங்க வந்து பெட்டில் யூரின் போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்கவே கூடாது அவங்க எதுக்காக என்ன காரணங்களுக்காக வந்து யூரின் போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்து நம்ம வந்து அவங்க கூட அன்பாக இருந்து அதை சரி செய்கிறது தான் வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும் குழந்தையாக பொழுது சிறுநீர் பை வந்து ரொம்பிடுச்சு அப்படின்னா மூளைக்கு அதோடைய தகவல் போய் தன்னாலேயே வந்து சிறுநீரை வந்து வெளியேற்றிடுவாங்க நமக்கு அந்த கட்டுப்பாடு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து இருக்காது சிறுநீர் வந்து ரொம்ப ம வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா எந்திரிச்சு போய் போகணும் அப்படின்ற கட்டுப்பாடு வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது ஆனால் மூன்று வயதுலேருந்து நாலு அஞ்சு வயசுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்டுப்பாட்டை வந்து நமக்கு மூளைக்கு கொண்டு வரும் நம்ம வந்து யூரின் போகிற மாதிரியான உணர்வு வரும்போது நம்ம எந்திரிச்சு போகணும் அப்படின்ற ஒரு ஒரு கட்டுப்பாடு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படியுமே சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு வந்து வராது கொஞ்சம் தாமதமாகும் நாலு அஞ்சு வயசு வரைக்கும் தாமதமாகலாம் அஞ்சு வயசுக்கு மேலேயும் இந்த பிரச்சனை தொடருது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களோட சேர்ந்து நாமளுமே சில விஷயங்களை கையாண்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் அது மூலயமா வந்து குழந்தைங்க வந்து நைட்டில் சிறுநீர் கழிக்கிறத நம்மளால் தடுக்க முடியும் தூக்கத்தில் தண்ணி ஏறியாமலே சிறுநீர் பெய்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது நைட்டில் நைட் டைமில் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கிறது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கனவு மாதிரி அதாவது நம்ம போய் யூரின் போயிட்டா மாதிரி பாத்ரூம் போய் போன மாதிரியான ஒரு நடக்கிற மாதிரி ஒரு கனவு வரும் அதில் வந்து நம்ம போயிருக்க மாட்டோம் அப்படியே படுக்கையிலே வந்து விட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளாலும் வந்து தூக்கத்தில் சிறுநீர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அதுவும் மட்டும் இல்லாமல் பெற்றவங்க வந்து காலையில் அடிப்பாங்க அம்மா வந்து அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பயத்தினாலையும் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து சிறுநீர் போவதுக்காக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நார்மலாக மிரட்டணும் அப்படின்னாலே சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா நின்ற இடத்துல வந்து உச்சா போயிடுவாங்க அந்த மாதிரியுமே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே வந்து வச்சுருப்பாங்க நம்ம போகக்கூடாது போகக்கூடாது போனால் அடிப்பாங்க திட்டுவாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்போதும் அந்த குழந்தைக்கு தன்னை எறியாமலே வந்து தூக்கத்தில் சிறுநீர் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் மலச்சிக்கல் பிரச்சனை அதாவது மோஷன் வந்து சரியாக போகாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக அதிகமாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது அலாரம் வச்சு எழுப்பி விடுறது பன்னெண்டு அல்லது ஒரு மணிக்கு வந்து நீங்கள் அலாரம் வச்சு நடுவில் ஒரு முறை நீங்கள் எழுப்பி விடு வரும்போது அவங்க எந்திரிக்கிற பழக்கம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு யூரின் வர மாதிரியான ஒரு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா நாளடைவில் தன்னாலே வந்து எந்திரிச்சு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடும் அடுத்தது அவங்க ட்ரெஸ்ஸை வந்து அவங்களே மாற்ற சொல்கிறது ஒரு வந்து யூரின் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்க பெட்ஷீட் எல்லாம் வந்து அந்த நேரத்துல அவங்களே வந்து மாத்த சொல்லுங்க அவங்களே வந்து எல்லாத்தையும் எடுத்து போட சொல்லுங்க அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்பு உணர்ச்சி வரும் பொறுப்பு உணர்ச்சி வரும்போது நம்ம மற்ற விஷயங்களை வந்து சரி செஞ்சுப்போம் இல்லையா அது தான் இந்த விஷயமும் குழந்தைங்களை வந்து தன்னாலே எடுக்க சொல்லும் போது அந்த வேலையை வந்து நாளாக நாளாக அது வந்து அந்த வேலை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியில் வந்து இந்த விஷயமும் வந்து நமக்கு மாறுபடும் தூக்கத்துல சிறுநீர் கழிக்காம இருக்கிறதுக்கான சில டிப்ஸை வந்து இப்ப பாத்திரலாம் நைட்டு குழந்தைங்க தூங்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே வந்து தண்ணி குடிக்க வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தண்ணி எதுவும் குடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யூரின் போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்தது குழந்தைகளை வந்து கூடாது மெயினாக வந்து குழந்தைகளை தண்டிக்கிறது மூலிமா இந்த பிரச்சனை உங்களுக்கு அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது அதனால நம்ம வந்து குழந்தைங்கள்ட்ட வர மாதிரி இருந்துச்சுன்னா எந்திரிச்சிப்போ எழுப்பி விடு என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அன்பாக சொல்கிறது மூலிமா இந்த விஷயங்கள் வந்து நல்ல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டுறது மூலியமாகவோ அசை அசிங்கப்படுத்துறது மூலியமாகவோ அல்லது அடிக்கிறது மூலியமாகவோ இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மாறாது அடுத்தது குழந்தைங்க சில நாள் வந்து சிறுநீர் கழிக்காமல் இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து பாராட்டணுமா அவங்கள இந்த மாதிரி பாராட்டுறது மூலிமா அவங்களுடைய பயம் வந்து அவங்கள்ட்ட வெளியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ இது மூலியமாகவும் வந்து நாலு இந்த விஷயங்கள் வந்து மாறுபடும் ஸோ அப்ப அப்போ குழந்தைங்களை வந்து பாராட்டி என்கரேஜ் பண்ணி இதுக்காக ஒரு குட்டி குட்டி பரிசெல்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம் தூக்கத்தில் சிறுநீர் கழிக்காமல் இருக்கிறதுக்கான சில உணவு வகைகளும் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் போட்டு இதை வந்து உள்ளங்கையில் பண்ணணும் உள்ளங்கையில் வச்சு அவங்கள சாப்பிட சொல்லுங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றது மூலிமா வந்து நைட்டில் வந்து சிறுநீர் பெய்யாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தினமும் நைட்டு ஒன்று அல்லது ரெண்டு பேரட்ச பழம் சாப்பிடலாம் அல்லது அரை கிளாஸ் பாலில் அரை மணி நேரம் ஊற வச்சு கூட பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம் இதனாலையும் தூங்கும் போது சிறுநீர் பெய்கிறது தடுக்க தடுக்கலாம் அடுத்தது ஆலிவ் ஆயிலில் லைட்டாக சூடு பண்ணி அதை அடி வயிற்றில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணிங்க அப்படின்னாலும் நைட்டில் வந்து சிறுநீர் பெய்கிறது தடுக்க முடியும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கட்டை விரலால் சுண்டு விரலுடைய நடுப்பகுதியை இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் வந்து அழுத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் டெய்லியும் வந்து ரெண்டு கைகளையும் அழுத்தம் கொடுக்கறதுனால நைட்டில் தூங்கும்போது தன்னை எரியாமல் சிறுநீர் கழிக்கிறது நிறுத்த முடியும் இந்த சின்ன சின்ன டிப்ஸஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது நாலடைவில் தூங்கும்போது சிறுநீர் கழிக்கிறது நிறுத்திட முடியும் அப்படி இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு நிறுத்த முடியல அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் பல சூப்பரான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது அதுக்கு நீங்கள் ஆஸ்தமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி